ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரெசிபி பார்க்க போகிறதில்ல, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணினேன், எனக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இதை வந்து நம்ம சேனல்லையும் சொல்லலாம், எல்லாருக்கும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் இதை வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னா, ஆலயம் செல்வீர் அப்படின்ற ஒரு சேனலில் நான் வந்து இந்த சாம்ராணி எப்படி வீட்டிலே தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த சாம்ராணி வந்து கண் திருஷ்டி, நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டிலேருந்து வந்து நல்லா வந்து நீக்கிட்டு நம்ம வீடு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதை நான் வந்து வீட்டில் வந்து செஞ்சு வந்து ட்ரை பண்ணேன், கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணேன். இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்துச்சு வீட்டில் வந்து. அதுக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து நம்ம செய்யணும் நம்ம வீட்டில். வெறும் வந்து சாம்பிராணி புகையை போட்டுட்டால் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மாதிரி லக்ஷ்மி கலாச்சாரமாக இருக்கும், நம்ம வீடு வந்து எப்போவுமே வந்து நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்மளையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் வந்து இந்த சேஞ்சஸ் செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு வாயும் வயிறையும் கட்டி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். வேண்டாம், இது சாப்பிட வேண்டாம், இது நம்ம வச்சுக்கலாம், இல்லை தீபாவளிக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்க வேண்டாம், குழந்தைங்களுக்கு மட்டும் எடுப்போம், நம்ம ஏன் வந்து அனவசியமாக நிறைய காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுப்போம், கம்மியாக எடுத்துக்கலாம், பணத்தை சேமித்து வைக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, வாங்குகிற சம்பளம் அந்த ஒரு ரெண்டு நாள் தான் வீட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் கையில் காசே இருக்கிறது இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும், கடன் தொல்லை அதிகமாக இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிறது வந்து நமக்கே தெரியும். ஒரு மாதிரி வந்து சண்டை சச்சரவாக இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தனா ஒரு நிம்மதியே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க கூடையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சண்டை வந்துடும், ஒரு நிம்மதியே இருக்காது. வீட்டில் வந்தோம் நிம்மதி அப்பாடா அப்படின்னு படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. எதையாவது பற்றி யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறிகள். ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து டிவி சீரியல் பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன், தயவு செஞ்சு இந்த சீரியல்ஸ் வந்து பார்க்காதீங்க, அதுக்கு பதிலாக வந்து வீட்டில் வந்து பாட்டு கேளுங்க, இல்லை காமெடி பாருங்கள், சீரியல்ஸ் வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சீரியல்ஸில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து எதிர்மறையான எண்ணங்கள் தான், நேர்மறையான எண்ணங்கள் அதில் வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருந்துட்டு எப்படி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தவங்களை எப்படி நம்ம பழி வாங்குறது அப்படின்றது தான் அந்த சீரியல்ஸில் இருக்குமே தவிர, மற்றபடி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே அந்த சீரியல்ஸில் இருக்காது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ஒரு விஷயம் வந்து சீரியல் பார்க்குறத நான் விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்றதுனால வந்து என்னை தவிர வேறு யாரும் சீரியல்ஸ் எங்கள் ஹஸ்பண்டில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து சீரியல் பார்க்குறது விட்டாச்சு. ஸோ அதுக்கு பதிலாக சாமி பாட்டு கேட்குறது, இல்லைனா வந்து நார்மலாக சினிமா பாட்டு கேட்குறது, அதையும் மிஞ்சி போனால் எதாவது பார்த்தோன்னா எதாவது படம் பார்க்குறது, இல்லைனா வந்து காமெடி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி டே டு டே லைஃப்பை வந்து நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்து நாங்கள் செஞ்சது வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு யாருக்கும் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் பேசுகிறதோ, இல்லை நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே பேசும்போது, என் ஹஸ்பண்ட் நான் பேசும்போது சரி, அவங்க என்னகிட்ட பேசும்போது சரி, இல்லை என்னால் முடியாது, வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசாமல் நாங்கள் வந்து நேர்மறை எண்ணங்களாக வந்து பேச ஆரம்பித்தோம். ஓகே, பார்த்துக்கலாம், இதுதானே, இதுவும் கடந்து போகும். ஸோ எல்லாமே நம்மளோட கடந்து போகும், இந்த சுச்சுவேஷன் மாறும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரி இது ஆல்டர்னேட் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், மெயினாக நான் வந்து இந்த டிவி சீரியல்ஸ் பார்க்குறத விட்டதுலேருந்தே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சு, எனக்குள்ளேயே நம்ம லைஃப்பை வந்து எப்படி முன்னேற்றலாம், நம்ம ஃபேமிலி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ரொம்ப நல்ல அமேசிங் ரிசல்ட் இருந்துச்சு. இந்த விஷயத்தோட சேர்த்து நான் வந்து இந்த சாம்பிராணி புகையும் வந்து 48 நாள் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு அப்படின்னா, நான் வந்து செவ்வாய் வெளியே மட்டும் சாம்பிராணி போடும்போது இந்த மாதிரி மெத்தடில் போட ஆரம்பித்தேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அமேசிங் ரிசல்ட் உங்கள் வீட்டில் இருக்கும். நம்ம ஓடி ஓடி சம்பாரித்து சேர்க்கறது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நிம்மதி இருக்கணும், நம்ம வந்து குடும்பம் வந்து ஒரு நல்ல தளர்ச்சி வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே மட்டுமே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ நம்ம மனசை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யணும், அதை செஞ்சுட்டு இந்த சாம்பிராணியும் சேர்த்து செய்யும்போது ஸோ கண்டிப்பாக நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பிராணியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பொருள் தான் நமக்கு தேவைப்படும். இது வந்து வெண்கடுகு,
இது வந்து நாய்க்கடுகு, இது வந்து மருதாணி விதை, இது வந்து குங்கிலியம், இது வந்து வேப்பிலை, வேப்பிலை பொடி, அருகம்புல் பொடி, வில்வேலை பொடி. இது மூணு பொடியுமே வந்து உங்களுக்கு வந்து நாட்டு எல்லாமே நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். இது வந்து மூணுமே பொடியாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். குங்குலியம் வந்து நல்லா பெருசாக கல்கண்டு மாதிரி இருந்துச்சு. நான் அதை வந்து சுத்தியலால் தட்டி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். இதோட நீங்கள் வந்து சாம்பிராணி போடும்போது, செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது தூள் சாம்பிராணியோட சேர்த்து நீங்கள் வந்து இதை போடணும். இது வந்து கட்டியாக இருந்துச்சு, இதை நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து சுத்தியலால் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் நானே இது ரெண்டுத்தையும். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிட்டு இதோட சேர்த்து இந்த பொடியும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து சாம்பிராணி போடுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெண்கடுகு போட்டு பொடிச்சுக்கலாம். இந்த வெண்கடுகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லோ தூசி எதுவுமே இருக்காது. பட் ஆனால் இந்த நாய்க்கடுகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூசி இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக கல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி கல் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தூசி வந்து லைட்டாக ஊதணும். இது வந்து இதோட சேர்த்துக்கோங்க, இதுவும் சேர்ந்து பறந்துடும். ஸோ அதனால் லைட்டாக தூசி இருக்கும். ஒரு பொடை பொடைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இதையும் வந்து பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா பொடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வெண்கடுகு வந்து பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க. இதை வந்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த நாய்க்கடுகை வந்து போட்டுடலாம். இதை நான் ஏற்கனவே பொடைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் நம்ம பொடி பண்ணி இதோட வந்து சேர்த்தாச்சு. இங்கே வரேன், இதோட சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த மருதாணி விதையும் வந்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மருதாணி விதையும் வந்து நம்ம வந்து பொடி பண்ணியாச்சு. இதையும் வந்து இதோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதோட வந்து நம்ம வந்து இந்த குங்குலியத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வந்து பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குங்குலியத்தை நம்ம வந்து அரைச்சாச்சு. இதோட சேர்த்துக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து வச்சிருக்க எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து வெப்பில பொடியும் சேர்த்துக்கிறேன். வேப்பில பொடி சேர்த்தாச்சு. இதோட வில்வேலை பொடியும் சம்பந்தம் சேர்த்துக்கலாம். இதோட அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம அருகம்புல் பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து எவ்வளோ அளவு அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடும்போது நிறைய மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தால் நம்ம எல்லாத்தையும் வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸ் வந்து போட்டு வச்சிடுறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 kg கிட்ட உங்களுக்கு வரும். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கும்போது அளவு வந்து பாதி பாதியாக வாங்கிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம டப்பா ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இதை வந்து நான் வந்து வேற ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எங்கள் வீடு வந்து சின்னது அப்படின்றதுனால ஒரு கொட்டாங்குச்சி வந்து நான் வந்து பாதியாக உடைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா எரிய விட்டுருக்கேன். இதை நல்லா வந்து எரியட்டும். நம்ம அரைச்சி வச்ச பொடியும் அந்த சாம்பிராணியும் வந்து நான் வந்து ஒரு ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த கொட்டாங்குச்சி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எரிஞ்சிருச்சு. ஸோ எரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து துபுக்குள்ள மாற்றிடலாம். மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எரியட்டும். ஃபுல்லாக அந்த கொட்டாங்குச்சி அதோட ஃப்ளேமில் வந்து நல்லா எரியும். எரிஞ்சு முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா புகை வரும். இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கொஞ்சமாக சாம்பிராணி போட்டிங்கன்னா இன்னும் புகை வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியும் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து நிறையா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஃப்ரெக்ரன்ஸோட வந்து ஒரு நல்ல புகை வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்போதும் நார்மலாக போடுற மாதிரி சாம்பிராணி வந்து போட்டுற வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து எல்லா வளங்களும் செல்வமும் வந்து செழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் யாராருக்கெல்லாம் வந்து
உங்கள் நேர்மறையான எண்ணங்கள் வந்து பரவணும், யார் யார் வீட்டில் வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்க டிங் டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.